திருவள்ளியை முன்னிட்டு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சாலையோரம் ஆதரவற்ற தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் 50-க்கும் மேற்பட்டோருக்கு உணவு, போர்வை, வேட்டி, இனிப்புகளை சமூக சேவகர் மணிமாறன் வழங்கினார். இன்றைய இளைஞர்கள் பொறுப்பற்றவர்கள், சுயநலமிக்கவர்கள் என்று அனைவரும் கருதும் நிலையில் ஒரு இளைஞர் தொழுநோயாளிகள் தோழனாகவும் ஆதரவற்ற அனாதை பிணங்களை மரியாதையுடன் அடக்கம் செய்யும் பெற்றெடுக்காத மகனாகவும் திகழ்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் தலையாய்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டுரங்கன் ராஜேஸ்வரி ஆகியோரின் இளைய மகன் மணிமாறன். இவர் தமது பெயரைப் போலவே மணியனாக மகனாக திகழ்கிறார். இவர் உயர்கல்வியை கற்காத போதிலும் நாட்டு நலப்பணிகளில் ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். அன்னை தெரசா தொண்டு பற்றி அறிந்த அவர் மாணவ பருவத்திலேயே சமூக சேவையை தமது வாழ்க்கை லட்சியம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார். தமது 17 வயதில் தொழுநோயாளிகள் மீது பரிவு கொண்ட மணிமாறன் தொழுநோயாளிகள் சென்று முகம் சுளிக்காமல் அவர்கள் புண்களுக்கு மருந்திட்டு சேவை செய்து வருகிறார். அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பதற்காக சிறப்பு பயிற்சி பெற்று வந்து மனதளவில் ஊக்கம் அளிக்கிறார். பிரச்சனைகளை கேட்டறிந்து தேவையான உதவிகளை செய்கிறார். தியானம் கற்றுக் கொடுக்கிறார். இவர் இந்தியா முழுவதும் சென்று ஆதரவற்றோர் இறந்த நல்லடக்கம் செய்ய முடியாமல் இருந்தால் அவர்கள் உடலை பெற்று நல்லடக்கம் செய்து வருகிறார். கடந்த 18 ஆண்டுகளில் 1160 ஆதரவற்றோர் உடல்களை நல்லடக்கம் செய்துள்ளார். இவர் இறந்த மனிதர்களை பிரசாதம் என்று அழைக்கிறார். இவரது உயரிய சேவைக்கு சில அன்புள்ளங்கள் உதவி புரிந்து வருகின்றன. இவர் முதலில் யாரிடமும் உதவி கேட்பதில்லை, கடன் வாங்கி அப்பணியை செய்து விடுவார். உயிர் பிரிந்தாலும் ஆத்மா 16 நாட்கள் சுற்றி கொண்டு இருக்கும். அதன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டால்தான் ஆத்மா அமைதியடையும். இதனை கருத்தில் கொண்டு இப்பணியை செய்து வருகிறார். ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் குழந்தைகள் இல்லம் அதிகமாகி வருவது கவலையளிக்கும் செயலாகும். இது மக்கள் சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டதை காட்டுகிறது. முதியோர்களை புறக்கணிக்கும் வாரிசுகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்கிறார் மணிமாறன். அவர் மாதம் 25 பேர் உடல்கள் வரை நல்லடக்கம் செய்து வருகிறார். கொரோனா தொற்று காலத்திலும் தமிழகம் முழுவதும் நல்லடக்கம் சேவை தொடரும் என சமூக சேவகர் மணிமாறன் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.